விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் பிறந்த தினம் யாழ் பல்கலைக்கலையில் கொண்டாட்டம். ஜுகதனவி வழக்கு தொடர்பில் விசேட குழு நியமனம், வெறும் திங்கட்கிழமை விசாரணை. வீடு செல்லும் போது துஷ்பிரயோகம் செய்ய முயற்சித்த நபர் மாணவியின் துணிச்சலான செயல். மீண்டும் அதிகரிக்கிறது இந்தியாவுக்கான விமான சேவை, ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் அறிவிப்பு. கிளிநொச்சியில் 1452 பேருக்கு கொரோனா தொற்று, 3வது தடுப்பூசி ஏற்றும் பணிகள் நாளை ஆரம்பம். மற்றும் ஒரு வீடொன்றில் கேஸ் சிலிண்டர் வெடித்து விபத்து. 7000 தமிழகத்து குடும்பங்களை இலங்கை அழைத்து வர எதிர்பார்ப்பு. கோட்டா மகிந்தாவின் ஒத்துழைப்பு கிடைக்கும் என்கிறார் டக்ளஸ். கிண்ணியாவின் கிழக்கு கடற்படை கட்டளையின் மேற்பார்வையில் படகு சேவை. தமிழீழ விடுதலை புலிகளின் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் பிறந்த தினத்தை முன்னிட்டு கேக் வெட்டி பிறந்த நாள் கொண்டாடப்பட்டுள்ளது. விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனின் 67வது பிறந்த தினத்தை முன்னிட்டு யாழ் பல்கலைக்கழக வளாகத்தினுள் அவரது உருவப்படத்தை வைத்து கேக் வெட்டி பிறந்த நாள் கொண்டாடப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள தமிழ் மக்களால் மாவீரர் வாரம் அனுஷ்டிக்கப்பட்டு வரும் நிலையில் யாழ் பல்கலைக்கழக சூழல் உள்ளிட்ட பகுதிகளில் ஆயுதங்களுடன் ஸ்ரீலங்கா படையினர் குவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் புலனாய்வாளர்களின் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பல்கலைக்கழகத்தினுள் இவ்வாறு கேக் வெட்டி பிறந்த நாள் கொண்டாடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கெரவலப்பட்டி ஜுகதனிப்பி மின் உற்பத்தி நிலைய விவகாரம் தொடர்பான அடிப்படை உரிமை மனுக்களை பரிசீலிக்க 5 பேர் கொண்ட உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதியரசர்களான முர்து பெர்னாண்டோ, காமினி அமரசேகர மற்றும் அர்ஜுன் ஒபசேகர ஆகிய மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் ஒன்றில் இன்று அழைக்கப்பட்ட போது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் கெரவலப்பட்டி ஜுகதனிப்பி மின் உற்பத்தி நிலையத்தின் அரசுக்கு சொந்தமான பங்குகளை அமெரிக்க நிறுவனத்துக்கு மாற்று அமைச்சரவையில் மேற்கொண்டுள்ள தீர்மானம் மற்றும் எரிவாயு விநியோக ஏகபோக உரிமையை அமெரிக்க நிறுவனத்துக்கு மாற்றுவது தொடர்பான தீர்மானத்தை ரத்து செய்ய கோரிய அடிப்படை உரிமை மனுக்களை பரிசீலிக்கவே இவ்வாறு 5 பேர் கொண்ட உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த மனுக்கள் 5 பேர் கொண்ட உயர்நீதிமன்ற நீதியரசர் குழாமில் உள்ள பிரதம நீதியரசர் ஜெயந்த் ஜெயசூரிய, புவனக அலி விகாரே, பிரியந்த ஜெயவர்தன, விஜித் மெல்கோட மற்றும் எல்டிபி தெகுதேனியா ஆகியோரால் எதிர்வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இந்த மனுக்களில் பிரதிவாதிகளாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட அமைச்சரவை உறுப்பினர்கள் சார்பில் சட்டம அதிபர் ஆஜராக இருந்த போதிலும் குறித்த அமைச்சரவை உறுப்பினர்களான விமல் வீரவன்ச, வாசுதேவ நாணயக்கார மற்றும் உதய கம்மன்பில ஆகிய அமைச்சர்கள் சார்பில் தனிப்பட்ட சட்டத்தரணி ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இதன்படி அமைச்சர்களான உதயகம்மன்பில, விமல் வீரவன்ச மற்றும் வாசுதேவ நாணயக்கார ஆகியோர் சார்பில் சட்டம் அதிபர் ஆஜராக்க மாட்டார் எனவும் ஜனாதிபதி சட்டத்தரணி உதித இகலகோவா ஆஜராக உள்ளதாக நீதிமன்றில் இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டது. இதன்படி எதிர்வரும் திங்கட்கிழமை இந்த மனுக்கள் 5 அடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாடசாலைக்கு சென்றுவிட்டு வீதியில் நடந்து வீடு சென்ற பாடசாலை மாணவி ஒருவரை நபரொருவர் துஷ்பிரயோகம் செய்ய முயற்சித்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. நேற்றைய தினம் பண்டாரவளை எல்ல கரந்தகொல்ல பிரதேசத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கிராமத்திற்கு செல்லும் கிளை வீதியில் ஸ்கூட்டரில் வந்த ஒருவர் வீதியில் மாணவியை மறித்து மாணவியை தாக்கி அருகில் உள்ள பாலடைந்த தோட்டத்திற்கு இழுத்து சென்று துஷ்பிரயோகம் செய்ய முயன்ற போது மாணவி சந்தேக நபரின் முகத்தை கடித்து கல்லால் முகத்தில் தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்றுள்ளதாக தெரிய வருகின்றது. சம்பவம் தொடர்பில் எல்லை போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்ட நிலையில் சந்தேக நபரை தேடி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவுக்கான விமான சேவைகளை அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் அறிவித்துள்ளது. கோவிட் தொற்று நோய் காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ள இந்தியாவுக்கான விமான சேவைகளை அதிகரிக்கவே அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக விமான சேவை நிறுவனத்தின் தலைவர் அசோக் பத்ரிகே தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்று நோய்க்கு முன்னர் இருந்ததைப் போலவே ஸ்ரீலங்கன் விமான சேவையை மீண்டும் நிறுவ உறுதி பூண்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் இந்திய நடவடிக்கைகள் குறித்து சுற்றுலா பயணிகளுக்கு அறிவுறுத்த இதுவே சிறந்த சந்தர்ப்பமாகும் என்றும் தெரிவித்திருந்தார். இதற்கிடையில் உலகளாவிய பயண கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மத்தியில் நம்பிக்கையை வளர்க்க இது ஒரு சிறந்த வாய்ப்பாகும் எனவும் தெரிவித்தார். இலங்கையின் மிகப்பெரிய சந்தையாக இந்தியா திகழ்வதாகவும் இந்தியாவுக்கான முழுமையான செயற்பாடுகளை மீள ஸ்தாபிக்க ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் மேலும் தெரிவித்தார்.
கிளிநொச்சியில் கடந்த 57 நாட்களில் 1452 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக மாவட்ட தொற்று நோயில் மருத்துவர் நிமால் அருமிநாதன் தெரிவித்துள்ளார். இதில் 113 பாடசாலை மாணவர்களும் உள்ளடங்குகின்றனர் என இன்றைய தினம் கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்திருந்தார். மேலும் கிளிநொச்சி மாவட்டத்தில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு 3வது தடுப்பூசியாக ஃபைசர் தடுப்பூசி ஏற்றும் பணிகள் நாளைய தினம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதன் அடிப்படையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் கரச்சி, கண்டாவாளி, பூநகரி மற்றும் பள்ளி சுகாதார வைத்திய அதிகாரிகள் பணிமனைகள் மற்றும் கிளிநொச்சி பொது வைத்தியசாலை ஆகிய இடங்களில் இவ் தடுப்பூசி ஏற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன எனவும் குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தென்னிலங்கையில் உள்ள வீடொன்றில் கேஸ் சிலிண்டர் வெடித்து சிதறிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இன்றைய தினம் காலை நிக்கவரட்டிய கந்தரைக்கதர பிரதேசத்தில் உள்ள வீடொன்றிலேயே இவ்வாறு கேஸ் சிலிண்டர் வெடித்து சிதறிய சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதனால் அவ்வீட்டுக்கு கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என அறிய முடிகின்றது. இதேவேளை பன்னிப்பட்டிய போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கொட்டாவையில் உள்ள வீடொன்றில் யாரும் இல்லாத நேரத்தில் நேற்றைய தினம் கேஸ் சிலிண்டர் வெடித்து சிதறிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. இவ்வாறு சமீபத்தில் கேஸ் சிலிண்டர் வெடித்த பல சம்பவங்கள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் தங்கியிருக்கும் 7000 இலங்கை அகதி குடும்பங்களை அடுத்த வருடம் இலங்கைக்கு அழைத்து வர எதிர்பார்ப்பதாக இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கான பிரதி உயர்ஸ்தானிகர் டி வெங்கடேஸ்வரன் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தவிடம் தெரிவித்துள்ளார். மாளிகாவத்தையில் அமைந்துள்ள கடற்தொழில் அமைச்சில் இன்றைய தினம் இடம்பெற்ற விசேட சந்திப்பிலேயே குறித்த விடயம் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக கடற்தொழில் அமைச்சின் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இந்தியாவில் தங்கியிருக்கும் இலங்கை அகதிகளை நாட்டிற்கு அழைத்து வருதல் மற்றும் இந்திய கடற்தொழிலாளர்களின் விவகாரம் போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நடவடிக்கைகள் தொடர்பில் சென்னையில் அமைந்துள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கான பிரதி உயர்ஸ்தானிகர் டி வெங்கடேஸ்வரன் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தவை சந்தித்து விளக்கம் அளித்துள்ளார். குறிப்பாக இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு போர் காரணமாக இடம்பெயர்ந்து சென்று இந்தியாவில் தங்கியிருக்கின்றவர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கு மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நடவடிக்கைகள் தொடர்பாக பிரதி உயர்ஸ்தானிகரினால் கடற்தொழில் அமைச்சருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து அழைத்து வரப்பட்டுள்ள இலங்கையர்களுக்கு பயண ஏற்பாடுகளை இலவசமாக வழங்குவதற்கும் பொருட்களை ஏற்றி வருவதற்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்த பிரதி உயர்ஸ்தானிகர் அழைத்து வரப்படுகிறவர்களின் செலவுக்காக ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் முதல்கட்டமாக தலா 30,000 ரூபாய் வழங்குவதற்கு ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அடுத்த வருடம் சுமார் 7,000 குடும்பங்களை அழைத்து வருவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் அழைத்து வரப்படுகிறவர்களின் பூர்வீக பிரதேசங்களில் சர்வதேச தனியார் நிறுவனங்களின் பங்களிப்புடன் வீடுகளை அமைத்துக் கொடுப்பதற்கும் எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார். குறித்த முயற்சிகளை வரவேற்ற அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நாட்டிற்கு வருவதற்கு விரும்புகின்ற இலங்கையர்கள் தங்களுடைய பூர்வீக இடங்களில் மீள்குடியேறி இயல்பு வாழ்க்கையை தொடர்வதற்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்ததுடன் குறித்த விடயத்தில் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச மற்றும் பிரதமர் மகிந்த ராஜபக்ச ஆகியோரின் பூரணமான ஒத்துழைப்பு தனக்கு கிடைக்கும் எனவும் தெரிவித்தார். மேலும் பல்வேறு காரணங்களுக்காக இந்தியாவின் சிறப்பு முகாம்களில் சிறைச்சாலைகளிலும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் தொடர்பாகவும் அவதானம் செலுத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கடந்த மாதம் முல்லைத்தீவிற்கு விஜயம் மேற்கொண்ட போது சிறப்பு முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டவர்களின் ஒரு பகுதியினரின் உறவினர்கள் தன்னை சந்தித்தமையை சுட்டிக்காட்டியதுடன் அது தொடர்பாக ஏற்கனவே இந்திய அதிகாரிகளுடன் கலந்துரையாடி உள்ளமையையும் சுட்டிக்காட்டினார். அதேவேளை இந்திய கடற்தொழிலாளர்களின் எல்லை தாண்டிய சட்டவிரோத தொழில் முறைகள் தொடர்பாக கருத்து தெரிவித்த கடற்தொழில் அமைச்சர் சட்டவிரோத தொழில் முறையினால் ஏற்பட்டு வருகின்ற பாதிப்புகள் தொடர்பாகவும் மாற்று தொழில் முறைகள் தெரிவு செய்யப்பட வேண்டியதன் அவசியம் தொடர்பாகவும் இந்திய கடற்தொழிலாளர்களுக்கு விழிப்புணர்வினை ஏற்படுத்துவதற்கான வேலைத்திட்டம் ஒன்றினை முன்னெடுப்பது தொடர்பாக ஆராயுமாறு பிரதி உயர்ஸ்தானிகர் டி வெங்கடேஸ்வரனிடம் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 25 பயணிகளை பாதுகாப்பாக ஏற்றி செல்லக்கூடிய வகையில் கிண்ணியாவில் பயணிகள் படகு சேவை ஒன்று இயக்கப்பட்டு வருகின்றது. கிண்ணியாவில் இழுவை படகு கவிழ்ந்து 6 பேர் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து குறிஞ்சாக்கேணி பாலத்தின் நிர்மாண பணிகள் நிறைவடையும் வரை அப்பகுதி மக்களுக்கு பாதுகாப்பான போக்குவரத்து வசதிகளை ஆற்றினூடாக வழங்குவதற்காக இந்த பாதுகாப்பு பயணிகள் படகு சேவையை இலங்கை கடற்படை ஆரம்பித்துள்ளது. இப்படகு சேவையானது தினமும் காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும் மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரைக்கும் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. படகில் பயணிகள் பாதுகாப்பாக ஏறுவதற்கு தற்காலிக இடம் ஒன்று கடற்படையால் அமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.